ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8086ஓட டைமிங் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமிங் டயக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைமிங் டயக்ராம்னா என்ன, அடுத்து 8086ல் என்னென்ன பஸ் சைக்கிள்ஸ் இருக்குது, அது எத்தனை டி ஸ்டேட்ஸை எடுத்துக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் டயக்ராம்னா என்னன்னு தெரியணும். ஸோ டைமிங் டயக்ராம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் இன் ஸ்டெப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட், அதுதான் டைமிங் டயக்ராம். ஓகே, அடுத்து 8086ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 5 பஸ் சைக்கிள்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெமரி ரீட் சைக்கிள், மெமரி ரைட் சைக்கிள், ஐஓ ரீட் சைக்கிள், ஐஓ ரைட் சைக்கிள், இன்ட்ரப்ட் அக்னாலேஜ் சைக்கிள். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பஸ் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸப்ட் இன்ட்ரப்ட் அக்னாலேஜ் சைக்கிளை தவிர்த்து மற்றதுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை டி ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னா 4 டி ஸ்டேட்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4T நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டி ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ லாஸ்ட் டிவிஷனுக்கு எத்தனை டீ ஸ்டேட்ஸ் அப்படின்னா, இதுக்கு மட்டும் நமக்கு 8 டீ ஸ்டேட்ஸு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் பஸ் சைக்கிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமரி ரீட் சைக்கிளுக்கு எப்படி டயக்ராம் போடணும், மெமரி ரைட் சைக்கிளுக்கு எப்படி டயக்ராம் போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்குற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை உங்களுக்கு தெளிவாக இருக்கட்டும், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களோட டயக்ராம் போடுறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மெமரி ரீட் எடுத்துக்கிறேன். மெமரி ரீட் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த 3 சிக்னல் எடுத்துக்கிறேன். RD பாருங்கிறது ரீட் சிக்னல், WR பாருங்கிறது ரைட்டு, ஸோ M/IO பாருங்கிறது மெமரி ஆப்ரேஷனா இல்லை ஐஓ ஆப்ரேஷனாங்கிறது இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மெமரி ரீடுக்கு நீங்கள் டைமிங் டயக்ராம் போடுறீங்க அப்படின்னா, இந்த சிக்னல் எப்போ வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, RD பார் வந்து 0 கொடுத்தீங்கன்னா தான் என்னாகும், இந்த சிக்னல் வந்து ஆக்டிவ் ஹை ஆகும். சரிங்களா? அப்போ WR பார் என்ன இருக்கணும், 1. ஸோ 1க்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 0. ஸோ அது இது என்னாயிரும், எனேபிள் ஆகாது. அதே மாதிரி இங்கே வந்து M/IO இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா, இது என்ன இண்டிகேட் பண்ணும், மெமரி ஆப்ரேஷனை இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் 0 கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, 0 காம்ப்ளிமெண்ட் என்ன, 1. அப்போ என்னாகும், உங்களுக்கு ஐஓ ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மெமரி ரைட். ஸோ அப்போ மெமரி ரைட் அப்படின்னா, RD பார் என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். WR பாரோட வேல்யூ 0 இருக்கணும். தென் M/IO பாரோட வேல்யூ 1 இருக்கணும். ஏன்னா இது வந்து மெமரி ரைட். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, டைமிங் டயக்ராம் கொஞ்சம் ஈஸியாக போடலாம். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிக்னல்ஸ், என்னென்ன சிக்னல்ஸுக்கு நம்ம டைமிங் டயக்ராம் போடுறோம் அப்படிங்கிற டிவிஷன் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ரீடு, அடுத்து மெமரி ரைட் கொடுத்துருக்கேன். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளாக் சிக்னலில் ட்ராப் பண்ணணும். ஸோ கிளாக் சிக்னலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரைசிங் ஹெஜ். ஸோ இந்த ஹெஜ் வந்து உங்களுக்கு வந்து ரைசிங் ஹெஜ்ஜு. ஸோ இந்த ஹெஜ் நம்ம என்ன சொல்லுவோம், ரைசிங் ஹெஜ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம், ஃபாலிங் ஹெஜ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1 o'clock பீரியட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதை வந்து 2nd o'clock பீரியட், இது 3rd o'clock பீரியட், இது 4th o'clock பீரியட்னு சொல்கிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து எத்தனை கிளாக் பீரியட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 4 o'clock பீரியட்ஸ் வேணும். அப்போ இந்த 4 o'clock பீரியட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1 பஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து கிளாக்கை போடுறப்ப நீங்கள் வந்து ரைசிங் ஹெஜ் ஃபாலிங் ஹெஜ் இருக்கிற மாதிரி உங்களோட டயக்ராமை போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டாம், சம் ஸ்லாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாக் பல்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ALE. ஸோ ALEங்கிறது அட்ரஸ் லேட்ச் எனேபிள். இப்போ இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிளை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸ்ஸு டேட்டா, அதே மாதிரி அட்ரஸ் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், டி மல்டிப்ளெக்ஸ் பண்ணணும். ஸோ டி மல்டிப்ளெக்ஸ்னா என்ன, நீங்கள் அதை செப்பரேட் பண்ணணும். அட்ரஸ் தனியாக, டேட்டா தனியாக, ஸ்டேட்டஸ் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணணும். அதை செப்பரேட் பண்ணுறதுக்கான சிக்னல் தான் ALE. அப்போ ALEங்கிறது அட்ரஸ் லேட்ச் எனேபிள். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கொடுத்துரும், செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த ALE நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு
பீரியட் இருக்குல்ல, கிளாக் பீரியட், அந்த பீரியடில் மட்டும் இந்த ஏஎல்இ ஐ ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ரிமைனிங் பீரியடில் எல்லாம் லோவாக இருக்கிற மாதிரி ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க, ஏஎல்இயை எனேபிள் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிக்னல் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அட்ரஸ் ஸ்லாஷ் ஸ்டேட்டஸ். இப்போ நான் இந்த டைமிங் டயக்ராம் வந்து எந்த மோடுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா மினிமம் மோடுக்கு மெமரி ரீட் சைக்கிளோட டைமிங் டயக்ராம் போட்டிருக்கேன். அப்போ மினிமம் மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அட்ரஸ் லைன்ஸ் நமக்கு வந்து A16லேருந்து A19 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 4 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். அது கூட நம்ம வந்து இன்னொரு சிக்னல் எடுக்கணும். அது என்ன சிக்னல் அப்படின்னா BHE பார். ஸோ BHEங்கிறது என்ன? பஸ் ஐ எனேபிள். ஸோ அந்த சிக்னலையும் நம்ம என்ன பண்ணோம், அட்ரஸோடு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து S3லேருந்து S7 வரைக்கும் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் சிக்னலை நீங்கள் எடுத்துக்கணும். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், A16லேருந்து A19 வரைக்கும். அடுத்து BHE பார், இது கூட நமக்கு என்ன இருக்கும், மல்டிப்ளக்ஸ் ஆகிருக்கும். எது ஸ்டேட்டஸ் சிக்னல் S3 S7 இது எல்லாமே நமக்கு வந்து மல்டிப்ளக்ஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அட்ரஸோட ஸ்டேட்டஸ் வந்து மல்டிப்ளக்ஸ் ஆகிருக்கும். இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நீங்கள் டயக்ராம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்ஸில் வந்து அட்ரஸ் வர மாதிரியும், அடுத்த 2 இல்லை 3 டி ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வர மாதிரியும் உங்களோட டயக்ராமை போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்கலாம், மேடம் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கீங்க, இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு டி ஸ்டேட்டை கொஞ்சம் தாண்டி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ BHE பார் இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் டாப்பில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்பேஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலேயே கூட உள்ளுக்குள்ளேயே நீங்கள் எழுதிக்கலாம், BHE பார் கமா A16 to A19. இது வந்து ஒரு டி ஸ்டேட்ஸ்க்குள்ளே வர மாதிரி போட்டுக்கோங்க. மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிமைனிங் இருக்கிற அந்த 3 டி ஸ்டேட்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டேட்டஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து நமக்கு வந்து S3லேருந்து S7 வரைக்கும் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிக்னல் எடுத்திருக்கேன்னா அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 8086ல் வந்து டோட்டலாக 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. அந்த 20 அட்ரஸ் லைன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16 டேட்டா லைன்ஸோட மல்டிப்ளக்ஸ் பண்ணுறோம். அப்போ D0 to D15 கொண்டு போயிட்டு A0 to A15 மல்டிப்ளக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், AD15 to AD0 எழுதியிருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் பீரியடில் உங்களோட அட்ரஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க, அடுத்து டாட்டட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது வந்து டிலே டைம், இல்லைனா நம்ம என்ன சொல்கிறோம், வெயிட்டிங் டைம். ப்ராசஸர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சரிங்களா? டேட்டாவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டாட்டடில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதை டிலே டைம்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா செகண்ட் டி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அங்கே இருந்து உங்களோட டேட்டாவை கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுங்கள் அட் த எண்ட் ஆஃப் T4 வரைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டி ஸ்டேட்டில் ஆஃப் ஆஃப் த போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 1/3 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 3/4 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் கிளாக் பீரியடில் இல்லைனா செகண்ட் டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட டேட்டாவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ரீடு. ஸோ இப்போ ரீட் அப்படின்னாவே நமக்கு RD பார் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ RD பார் வந்து என்னவா இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, RD பார் வந்து 0 இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு என்ன பண்ணும், ரீட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இது எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து டேட்டாவை ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களோட ரீட் சிக்னலை லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ டேட்டாவை இந்த இடத்துலேருந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்றத மீனிங். சரிங்களா? எங்கே டேட்டா இருக்கும் அங்கே வந்து ரீடு வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையில் இருக்கும். ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென் பார். டென்ங்கிறது டேட்டா எனேபிள்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை எனேபிள் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ரிசீவர் வந்து கேட்கும் ப்ராசஸரை. ஸோ இல்லை அப்படின்னா ப்ராசஸர் சொல்லும், நான் வந்து உனக்கு டேட்டாவை சென்ட் பண்ணட்டுமா இல்லை அங்கேருந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ரீட் பார் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் டென் சிக்னலும் பண்ணும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகே, சரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை ரீடு தான் பண்ண போகிறோம். ரீட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ். ஓகேவா, அப்போ ரிசீவ் அப்படின்னா என்ன பண்ணணும், டிடி ஸ்லாஷ் ஆர்பாரோட வேல்யூ நான் என்னென்னு கொடுக்கணும், ஜீரோன்னு கொடுக்கணும். ஜீரோன்னு கொடுத்தா தான் எனக்கு என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும், ஹை ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு டேட்டாவை வந்து இது ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாஷ் ஐஓ பார். ஸோ இப்போ நம்ம மெமரி ரீடுக்கு தான் டைமிங் டயக்ராம் போடுறோம். அப்போ இந்த சிக்னல் என்னவாக இருக்கணும், ஒன்னாக தான் இருக்கும், ஹை ஸ்டேட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து ஜீரோவில் இருக்கும். ஸோ இப்போ ஜீரோலேருந்து நமக்கு எப்படி இருக்குது, ஹை ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, மெமரி ஆப்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அப்போ நீங்கள் டைமிங் டயக்ராம் போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாக் சிக்னல், அடுத்து ஏஎல்இ, நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஸ்லாஷ் ஸ்டேட்டஸு, நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டா, அடுத்து ரீட் அப்படின்னா ஆர்டி பார் இருக்கணும், சப்போஸ் ரைட் அப்படின்னா டபிள்யூஆர் பார். இங்கே பாருங்கள் அதே தான் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுட்டு அடுத்து ஏஎல்இ. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே மாதிரி தான். ஸோ ஏஎல்இ வந்து ஃபஸ்ட்டு கிளாக் பீரியடில் ஹை ஸ்டேட்டில் இருக்கும், ரிமைனிங் கிளாக் பீரியடில் லோவில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்லாஷ் ஸ்டேட்டஸு. ஸோ ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்ஸில் மட்டும் அட்ரஸ் இருக்கிற மாதிரி, ரிமைனிங் இருக்கிறதுல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும். அடுத்தது வந்து அட்ரஸ்ஸு டேட்டா. அப்போ ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் நமக்கு டேட்டா வரும். ஓகே, ஸோ இது வந்து மெமரி ரைட்டுங்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டபிள்யூஆர் பார்னு எழுதியிருக்கோம். இங்கே ஆர்டி பார்னு இருக்கும், ரீடு. இங்கே ரீட் பண்ணுது, இங்கே என்ன பண்ணுது, ரைட் பண்ணுது. எப்போ இது ரைட் பண்ணும், ஸோ டபிள்யூஆர் பார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்ப தான் நமக்கு என்ன பண்ணும், டேட்டாவை ரைட் பண்ணும். சரிங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே டேட்டா இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் உங்களோட சிக்னலை வந்து ஆக்டிவ் லோவில் கொண்டு போகணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென். டென் பாருங்கிறது அதே மாதிரி தான், ஆர்டி பார் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் டென் பார் போடணும்னு நீங்கள் சொன்னேன். அதே கான்செப்ட் தான் இங்கே, டபிள்யூஆர் பார் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், டென் பார்க்கும் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஸ்லாஷ் ஆர் பார் இந்த சிக்னல். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிட் அப்படின்னா அந்த சிக்னல் என்னவாக இருக்கணும், ஒன்னாக இருக்கணும். ஸோ டிடி ஸ்லாஷ் ஆர் பாரோட வேல்யூ ஒன்னாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ ப்ரீவியஸாக இது வந்து எப்படி இருக்கும், லோ ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது ஹை ஸ்டேட்டுக்கு போனால் தான் நமக்கு என்னாகும், டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரீடில் வந்து லோவில் இருக்கும், ரைட்டில் வந்து ஹையில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு என்ன ஆப்ரேஷன், மெமரி ஆப்ரேஷன். ஸோ அப்போ மெமரி ஆப்ரேஷன் அப்படின்னா எம் ஸ்லாஷ் ஐஓ பாரோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும், ஒன்னாக இருக்கணும். ஸோ ப்ரீவியஸாக ஜீரோவாக இருக்கும், இப்போ என்ன இருக்கு பாருங்கள், ஒன்னுக்கு போயிட்டு மறுபடியும் ஜீரோக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டைமிங் டயக்ராம். ஸோ மெமரி ரீடு, மெமரி ரைட்டு, மினிமம் மோடுக்கு 8086 நம்ம டைமிங் டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ ஒரு முறை ஒரு ரஃப் நோட் புக் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு முறை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி ஹாப்பி.